காரைக்குடியில் பழ வியாபாரம் செய்யும் சகோதரர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி தாய், மகள் மற்றும் பாட்டி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க? நிச்சயமாக சரியா, அதாவது காரைக்குடியில் பல வியாபாரம் செய்யும் சகோதரர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக காரைக்குடியில் அவருடைய பாட்டி தீக்குளித்த முயற்சித்த நிலையில் தற்போது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய் மற்றும் மகளும் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சரிதா, இவர் கணவனை இழந்தவர், இரு மகன்கள் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். சகோதரர்கள் குணா மற்றும் மனோஜ்குமார் இருவரும் தந்தை இழந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான்கு சக்கர வாகனத்தை வைத்து வாடகைக்கு பல வியாபாரம் செய்து வந்து குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றனர். மேலும் சகோதரி மகளுக்கு படிக்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வந்து காரைக்குடி காவல் நிலையத்தில் காவல்நிலைய போலீசார் வந்து சகோதரர்கள் மீது வழக்கு உள்ளதாக கூறி விசாரணைக்கு அழைத்து செல்கின்றனர். அப்போது அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுபோலானது. அப்போது இவருடைய பாட்டி வந்து தீக்குளிக்க முயன்றதால் அவர்களை மீட்டு 108 மூலம் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். காரைக்குடி அரசு அனுப்பி வைத்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இவருடைய தனது மகன்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் அவர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும் தனது வயதான தாயையும் ஆபாச சொற்களால் பேட்டி துன்புறுத்துவதாகவும் போலீசாருக்கு பயந்து மகன்கள் தலைமறைவிட்டதாகவும் காவல்துறை நடவடிக்கையால் தனது குடும்பம் வாழ வழி இல்லாமல் அவதிப்பதாக கூறி சரிதா மற்றும் தனது மகளான மகாலட்சுமியுடன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்தார். திடீரென்று மனனை முழுமையாக ஊட்டி தீ வைக்க பற்ற வைக்க முற்பட்ட போது போலீசார் மற்றும் அங்கிருந்த செய்தியாளர்கள் போட்டோகிராபர்கள் ஆகியோர் தடுத்து நிறுத்தினர். தடுத்து நிறுத்தி அவர்களை சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிதம்பரம்.